வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் நிக்லேஷ் ராஜா, த சைக்கிளிஸ்ட். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேஷுவலாக ஒரு ஏதாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. லைஃப்லேயே வந்து நான் பண்ணாத ஒரு விஷயம், நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் நோ ஐ ஆம் இன் ஆம்பூர், ஆனால் ஆம்பூரில் சாய் சங்கீதன் ஹோட்டலில் இருக்கேன், டு மீட் ராயல் என்ஃபீல்ட் டைரிஸ் குரூப். ஸோ அவங்க தான் வந்து தேவ் ஆர்கனைஸ் அ ட்ரிப் டு தென்கனிக்கோட்டை. ஸோ தென்கனிக்கோட்டையில் டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே, பிகாஸ் ஒரு ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கான வெரி வெரி கிளியர் ஸ்கைஸும் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால தே ஆர்கனைஸ் இட் எவ்ரி இயர் ஐ திங்க். ஸோ திஸ் டே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ஸ்டார் கேசிங். ஸோ ஸ்டார் கேசிங் பண்ணிவிட்டு டென்ஸ் எல்லாம் தி கிவ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ க்ளோஸ் டு ஒரு 50-60 பீப்புள் இன்னைக்கு வந்திருக்காங்க வித் ஃபேமிலிஸ் அண்ட் ஆல். ஸோ டென்ட்டில் வந்து வி வில் பி ஸ்லீப்பிங் ஃபார் சம் டைம் அண்ட் குட்டி குட்டி ட்ரெக்ஸ், டிராக்டர் ரைட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு வெரி எக்ஸைட்டிங். நான் இது எதுவுமே நான் வந்து பண்ணதில், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது எனக்கு. ஸோ எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். அதனால் இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் லன்ச். ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்டார்ட். சென்னையிலேருந்து காரில் வந்திருக்கோம், மை செல்ஃப் அண்ட் மஞ்சு. ஸோ யா, ஸோ மீட் மஞ்சு அண்ட் இந்த ட்ரிப் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை தட்ட மறந்துடுங்க, அப்போ தான் இப்போ வீடியோ போடலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஜாலியாக போகலாம். ஸோ செம்மையாக சாப்பிட்டோம் நானும் மஞ்சும் இங்கே இந்த ஹோட்டலில். வி ஆர் ரைட் நோ லீவிங் டு த நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப். ஸோ அங்கே சில பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீஸ் விஜய். ஸோ ஹீ விஜய் சுரானா. ஹாய் ஹாய் விஜய். ஸோ ஹீஸ் லீடிங் தட் ராயல் ஃபீல்ட் டைரிஸ். ஸோ ஹீ இஸ் பீன் கைடிங் அஸ். ஸோ யா, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு அடுத்து பாஸ்கெட் ராபின்ஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு பிட் ஸ்டாப் சில பேர் அங்கே வரான்னு சொல்லியிருக்காங்க. யப், ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். போகலாம் மஞ்சு. ஓ right, we are the next pit stop. We are going to wait for them. Yeah, they are Burger King, Baskin Robbins along here. So let's see what we have in cards. கடைசியில் மெயினோட பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இவ்வாறு நான் எவ்வளோ
வந்து மெயின் ரோடில் பிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் இருக்கவங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறான் வேற. யார் பாயிண்ட் தம்பி இந்த வண்டியை தூக்கி நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். எல்லாம் இந்த இந்த மஞ்சள் சட்டை அவ்வளோதான். ஆ சரிங்களா, ரூட்டை மிஸ் பண்ணிவிட்டு காட்டுற கல்ல பாருங்க. கிராமத்துக்குள்ளே ஒரு ரோடு படாத இடத்துலலாம் தாண்டி வந்து யூ ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். வித் அ லாட் ஆஃப் டென்ஸ், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் டென்ஸ் இருக்குது. சில ஃபேமிலிக்கு ஃபேமிலி டென்ஸ் இருக்குது, சில பேருக்கு தனி தனி டென்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபன் ஈவினிங். ஸோ இங்கே தான் வந்து வி ஆர் கோயிங் டு டூ த ஸ்டார் கேசிங் அண்ட் டென்ஸில் வந்து அப்படியே தூக்கம் வந்தால் வேணால் போது தூங்கிக்கலாம். ஸோ எது எது யார் டென்ஸ்ன்றது போய் தான் கேட்கணும். This place looks very beautiful, super ah irukku. So and the view da mostly stargazing panna nenikiren. I'm not sure, kaasa langa park paniyaachu and now it's time for some rest and evening edho oru plan panikanga. So konjam konjam talks alla plan panikanga. I'm looking forward for a fun evening. Let's hope for the best. எங்கே வந்தாலும் சோறு தான் முக்கியம். ஸோ ஈவினிங் ஹஸ் ஃபஸ்ட்டு பஜ்ஜி, சுட சுட பஜ்ஜி இன் திஸ் சில்வத அண்ட் காஃபி பிஸ்கெட்ஸ் வாழைப்பழம் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் டு ஃபில் ஆர் ஸ்டொமக். இட்ஸ் கெட்டிங் அப்பிட் கோல்டு, ரொம்பலாம் இல்லை, இட்ஸ் ஓகே, வெரி மச் வெரி மச் மேனேஜபிள் கோல்டு. இந்த ஜர்க்கின் வாங்கிட்டோமேன்னு வந்து போட்டு நிற்கிறோம். Say hi, Sara. Hi. In terms of weather plus in terms of the astronomical importance, today is actually very very lucky. Probably in the last 10 years that I have been watching meteor showers, today is the best of all the conditions. Even if I want to give you this experience another day, I cannot. Even if you pay me whatever you pay. I know some things are with nature, right? So today is really, really good. So I promise you, like I said, right, if you, follow whatever we are saying and, just spend a couple of hours, you will not forget the rest of your life. Even kids, whoever, this will be one of the days that you will not forget. That I can promise you. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைய பிளானட்ஸு அண்ட் நிறைய சேட்டலைட்ஸு அப்புறம் மீட்டியார்ஸ் நிறைய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த இடம் வந்து சமப்பிச்சிட்டாருக்காக இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இங்கே இருக்கிறதுமே தெரியாது. ஸோ ஐ திங்க் ஐ வோன்ட் பி ஏபிள் டு கவர் மற்ற விஷயங்கள். இஃப் பாசிபிள் ஐ வில் ட்ரை டு ஷூட் த ஸ்டார்ஸ் தட் இஸ் கோயிங், வீடியோவாகவோ ஃபோட்டோவாகவோ எடுத்து ஐ வில் ட்ரை டு ஷோ இட் டு யூ கைஸ். இல்லை அப்படின்னா I'll see you tomorrow morning. இல்லை நடுவில் ஏதாவது வெளிச்சம் வரைக்கும் அடிக்க முடியுதுனா அப்போ பேச முடியும். ஓகே, சி பாய். ஆல் ரைட், ஸோ வி ஆர் ஹியர் ரைட் நவ் டு ஹாவ் அ டின்னர். ஸோ எவ்ரிபடி இஸ் கேதர் ஹியர். ஸோ என்ன என்ன கொடுக்க போகிறாங்கன்றது தெரில. அண்ட் எல்லோரும் இங்கே சேர்ந்துருக்காங்க, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். டின்னர் என்ன இருக்க போகுது, லைட்டாக பசிக்குது. ஸோ இப்போ சாப்பிட போகிறோம், ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். சரிங்களா, சி யூ கைஸ். என்ன பண்ணீங்க நீங்க இப்போ? அதை ஸ்வீட் பொட்டேட்டோ, டீல பொட்டேட்டோ, பைனாப்பிள். என்ன பண்றாங்க அதை வச்சு? பேசிக்கலி அது உள்ள வந்து பைனாப்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அதெல்லாம் போட்டு கிரில் மாதிரி ஏதோ பண்றாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் அசம்பிளாக இருக்காங்க.
ஜஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ட்ரெக் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூணு பேர் வந்து அவங்களோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச போகிறாங்க. அண்ட் உள்ள செம்ம இருட்டாக இருக்குங்க. நாங்கள் அங்கே ஸ்டார் கேசிங்லாம் பார்த்து செம்ம இருட்டாக இருக்குது. ஸோ அந்த இருட்டாக இருந்த ஒரு காரணத்தால் எல்லாமே நல்ல தெளிவாக தெரிஞ்சுது. மேலே இருக்கிற ஸ்டார்ஸு, ஜூபிட்டர், சாட்டர்ன், நம்ம எதெல்லாம் பார்த்தோம், ஜூபிட்டர், சாட்டர்ன், மார்ஸ் மூணும் பார்த்தோம். அது தவிர நிறைய சேட்டலைட்ஸ் மூவ் ஆகிறது பார்த்தோம். அது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நம்ம சிட்டி லைஃப்பில் வி ரியலி மிஸ் இட். ஏன்னா நம்ம வந்து லைட்டெல்லாம் போட்டு பொல்யூட் பண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி ஆகிருக்கோம். இட் இஸ் ஸோ லிட். ஸோ ஒரு மாதிரி ஃபீல்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஃபீல்ஸ் லைக் ஒரு மாதிரி வேறங்கேயும் வந்து ஒரு இருக்க மாதிரி தான் இருக்கும். தான் வந்திருக்கோம். சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ டிஃப்ரெண்ட் அக்காம்ப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்குது. மச் நீடர், எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். லாட்ஸ் மோர் டு கோ. ஹோல் நைட்டில் நிறைய இது ஸ்டார் ஷவர்ஸ் லைக் மீட்டியாஸ் நிறைய பார்ப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹவ் காட் அ டெலஸ்கோப், ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வித் விச் வி ஆர் ஏபிள் டு ஜூம் இன் த பிளானட்ஸ் அண்ட் சி. ஸோ சாட்டர்னை சுற்றி இந்த ரிங்கு இந்த ரிங்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம். செம்மையாக இருக்கேன். எவ்ரிபடி ஷுட் லைக் இட். குட் மார்னிங் மக்களே, செம்மையாக தூங்கியாச்சு நேற்று நைட்டு. ஃபுல் இருட்டு, அதனால் ஒழுங்காக கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக டென்ட்டில் தூங்கினது அதெல்லாம் பெருசாக கவர் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல் ரூம் இருட்டு. ஸ்டார்ஸ் ஃபோட்டோலாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஸ்வீட் வாஸ் ஃபன். ஒரு மாதிரி அங்கங்கே ஸ்டார் திடீர் திடீர்னு பறக்க ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்றாங்க. ஒரு சேட்டலைட்டை காட்டுறாங்க, பிளானட்டை காட்டுறாங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி லைக் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்றைக்கும் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி செம பனியாக இருக்குது. இதில் அப்படியே ஏதோ டிராக்டரில் ஏதோ ரைடு மாதிரி போகிறாங்க, அப்புறம் குட்டி ட்ரக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, போய் பார்த்தா தெரியும். வெளில போய் நடக்குது பார்ப்போம். இங்கே தான் நான் தூங்கினேன், இங்கே தான் மஞ்சு தூங்கினாங்க. சுற்றி டென்ஸ் அண்ட் த வெதர் இஸ் லைக் தேட். ஸோ அந்த டிராக்டரில் தான் வந்து போகிறாங்க பாருங்க. அந்த டிராக்டர் தான் நம்ம போகிறோம். கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் டே அகெயின். டிராக்டர் ரைட் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து விட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்தது. அவர் இந்த பட்டையெல்லாம் அடிச்சு விட்டார். சரி ஓகே, ஏதோ சென்டிமெண்ட்டாக அடிச்சு விட்றாரு அப்படின்னு விட்டாச்சு. தெரில எப்படி நான் இன்னொன்று பார்க்கல. தெரில, ஃபெல்ட் அ பிட் டிஃப்ரெண்ட். எதுக்கு பண்ணாலாம் தெரில. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பூஜை எல்லாம் பண்ண வரலாம். அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் ரியலி குட். ஸோ இங்கே வந்து தே வாண்ட் அஸ் டு ட்ரெக். நீங்கள் வேணால் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னாங்க. ஸோ மேபி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இங்கே அப்படி இப்படி சுற்றி பார்த்து வில் பி கோயிங் பேக் டு த ரெசார்ட் அண்ட் தென் ஷுட் பி கோயிங் பேக் ஹோம். அது தெரில, அதுக்கப்புறம் என்ன பிளான் தெரில. மேபி அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்டில் பிரஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுட்டு வில் பி கோயிங் பேக் ஹோம். அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் வெரி சீனிக்.
இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு அப்படியே சும்மா உட்காந்துட்டு அப்படியே சுற்றி இருக்கிற அந்த அமைதி, அந்த அந்த பறவைகள், அந்த நேச்சரோட சவுண்ட்ஸை வந்து அமைதியாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை நம்ம சிட்டி லைஃப்பில். ஸோ மச் நீடட் இந்த மாதிரி ஒரு அமைதி, இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் டைம். இட்ஸ் ஃபன், ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ எண்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் ஒன்றும் பேசால ட்ரைவ் பேக் ஹோம் தான் நினைக்கிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அது அதை பற்றி யோசிச்சாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. யா, ஸோ லெட்ஸ் சீ. லஞ்ச் டைம். ஸோ கொஞ்சம் பூரி, இட்லி அண்ட் பிரெட் டோஸ்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டா? ஆனால் லஞ்ச் டைமில் சாப்பிட்றோம். ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆனால் லஞ்ச் டைமில் சாப்பிட்றோம். செம பசி பசிது. ஸோ சாப்பிட்டு கொண்டாரம் ரெஸ்ட் எடுத்து மேபி வில் டேக் அ ஷவர் அண்ட் லீவ் பேக் ஹோம். ஐ கேட்ச் யூ கைஸ் அகைன். ஸோ எல்லாம் முடிஞ்சு வி ஆர் லீவிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இது வந்து ஆக்சுவலி ராக்கி ரிட்ஜ் கேஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பை ரீசா அஸ்ட்ரானமி. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். டூ கான்டாக்ட் தெம் ஃபார் எனி சச் அஸ்ட்ரானமி ஸ்டடீஸ். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியல, நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் விச் கெனாட் பி சீன் ஆன் நார்மல் கேமரா. அண்ட் இங்கே நிறைய நிறைய டாக்குமெண்ட்ஸாக இருந்துச்சு இட் வாஸ் நேத்திக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. எவ்ரிபடி ஷுட் டெஃபினெட்லி ட்ரை. ஸோ இதுக்கப்புறம் ஐ திங்க் யூஆர் கோயிங் பேக், ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு ட்ரைவ் தான் போகிறோம். சென்னைக்கு போகிற வழியில் லஞ்ச் சாப்பிட்டு அண்ட் வில் பி ஹோம். யா, ஸோ ஆம்பூர் லாம்பூர் பிரியாணி சாப்பிட்ணும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வில் பி ஹோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ கம்ப்ளீட்டாக. ஸோ எங்கூட ஒரு சின்ன ஜேர்னி மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி பல அட்வென்ச்சர்ஸ் அண்ட் சைக்கிளிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் தட்ட மறந்துடுங்க, அப்போ நான் எப்போ வீடியோ போடலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து. அதுவரை உங்களிடம் வந்து விடப்படுற நிக்லேஷ் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் அண்ட் மஞ்சு, பாய்.